நிச்சயமாக இங்கு நான் இரண்டு விடயங்களை தொகுத்து நான் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், சமூக சேவையில் ஈடுபட்ட ஒருவர் ஏன் பாராளுமன்றம் ஓ ஏனைய தேர்தல்கள் ஏன் போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு வினா. அடுத்தது இரண்டாவது, பாராளுமன்ற தேர்தலில் அல்லது ஏனைய தேர்தல்களில் போட்டியிட்டு வென்றால் சமூக சேவை எவ்வாறு செய்ய முடியும் என்கின்ற ஒரு வினா. இந்த இரண்டு வினாக்களையும் நாங்கள் தெளிவாக உற்று நோக்குகின்ற போது தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நாஃபியர் ஃபவுண்டேஷன் உதுமாங்கன்று நாஃபியர் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த பிராந்தியத்தில், குறிப்பாக அம்பாறை மாவட்டம், அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டம், அதேபோன்று திருகோணமலை மாவட்டம் மற்றும் இதர பிரதேசங்களில் பல்வேறு சமூக நல பணிகளை என்னுடைய சொந்த நிதியின் ஊடாக நான் இந்த சமூகங்களுக்கு செய்து கொண்டு வருகின்றேன், செய்து கொண்டு இருக்கின்றேன். இருந்தாலும் எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட வேண்டும் என்கின்ற கருத்து பல படித்த மட்டங்களிலும், இளைஞர் சமுதாயத்து மட்டங்களிலும் மற்றும் பாமர மக்களிடம் மட்டத்திலிருந்து எனக்கிட்ட பல கோரிக்கைகளை விடுத்தார்கள். அந்த கோரிக்கைகள் விடுப்பதற்கு முதல் அவர்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி நாங்கள் சற்று இந்த இடத்தில் நான் உங்களுக்கு எத்தி வைக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் என்னுடைய சொந்த ஊரான சம்மாந்துறைக்கு நான் சென்ற போது அங்கே உள்ள என்னுடைய என்னை சார்ந்த மாதர் அமைப்புகள் எல்லோரும் ஒன்று என்னோட சேர்ந்து என்னிடம் முன்வைத்த கோரிக்கை வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இன்னமும் இந்த அரசியல் ரீதியாக சிறுபான்மை கட்சி தலைவர்களினால் ஏமாற்றமடைந்து இன்று நாங்கள் ஒரு அநாதைகளாக நின்று கொண்டிருக்கின்றதும், இதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்றவர்கள் அரசியலில் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை என்னிடம் முன்வைத்த போது நான் அவர்களிடம் கூறிய விடயம், உங்களை எவ்வாறு நான் நம்புவது என்று எனக்கு புரியவில்லை. காரணம், தேர்தல் வருகின்ற போது தேர்தலை கேட்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் கொடுக்கின்ற சன்மானங்களை பெற்றுக்கொண்டு தங்கள் வாக்குகளை நீங்கள் அளித்து பழக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் நான் எவ்வாறு இவ்வாறான களப்பணியில் முகம் கொடுப்பது என்பதை பற்றி அவர்களோடு விரிவாக ஆராய்ந்த போது இவர்கள் என்னிடம் சத்திய வாக்கை தந்தார்கள், இந்த தேர்தலை நீங்கள் வெளியில் வர தேவையில்லை, நாங்கள் களத்தில் இறங்கி உங்களை பிரவேசவை நாங்கள் விட்டு தருகின்றோம் என்ற அடிப்படையில் தான் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாஃபியர் ஃபவுண்டேஷன் சம்மாந்துறை தொகுதியில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிட்டது. இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த அடிப்படையில் நாங்கள் போட்டியிடுகின்ற போது நாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்வைத்தோம். தேர்தல் என்பது நாஃபியர் ஃபவுண்டேஷன் சமூக சேவை செய்து வருகின்ற போது, அப்ப நாங்கள் அரசியல் வருகின்ற போது எவ்வாறான சேவைகளை மேலும் இந்த சமூகத்துக்கு செய்ய முடியும் என்கின்றதை பற்றி நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எங்களுடைய அரசியல் என்பது மற்ற இதர கட்சிகளையோ அல்லது இதர கட்சி வேட்பாளர்களோ விமர்சனம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் அரசியல் நீரோட்டத்தில், அரசியல் பயணத்தில் நாங்கள் வருகின்ற போது இந்த பிராந்திய மக்களுக்கு, என்னை சார்ந்த சம்பந்த பிரதேச மக்களுக்கு, அதே போன்று என்னை சார்ந்த ஏனைய பிரதேச மக்களுக்கு நான் எவ்வாறான வேலை திட்டங்களை இந்த அரசியல் ஊடாக செய்யலாம் என்கிறதை பற்றி நான் தெளிவான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக அந்த மக்களுக்கு நான் முன்வைத்தேன். நான் முன்வைத்த போது சிலர் அரசியல், சிறுபான்மை அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் மட்டுமல்ல, தனது சுயநலன் கொண்ட சில ஒரு சிலரினால் பல விமர்சனங்களுக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். இவரால் எப்படி செய்ய முடியும், இதை செய்ய முடியுமா என்று. முதலாவது, ஒரு விடயத்தை நாங்கள் செய்கின்ற போது, தேர்தலாக இருந்தாலும் சரியா பிசினஸாக இருந்தாலும் சரியா, முதலாவது ஒரு ஃபீசிபிள் ஸ்டடி செய்யப்பட வேண்டும். இந்த தேர்தலில் நாங்கள் வருகின்ற போது இது எங்கள் நாங்கள் வென்றால் நாங்கள் எவ்வாறு திட்டங்களை கொண்டு போகலாம், அதுக்கு எவ்வாறான நிதிகளை எவ்வாறு பெறுவது, எவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுப்பது என்பதை பற்றி ஒரு ஃபீசிபிள் ஸ்டடி செய்யப்பட்டு அது ஆவணக்கோவைகளாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை நாங்கள் களமிறங்கியிருக்கின்றோம். ஆனால் இதர கட்சிகளிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர்கள் அரசியலை ஒரு வியாபாரமாக, அவர்களுடைய வியாபாரம் பிசினஸ் பிசினஸ் அவர் அரசியல். ஆனால் நாஃபியர் ஃபவுண்டேஷன் என்பது அரசியலை ஒரு வியாபாரமாக செய்யவில்லை, செய்யவும் போவதும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில், குறிப்பாக சம்மாந்துறை பிரதேசத்தில், அதே போன்று கல்முனை தொகுதியில், அதே போன்று பொத்திவில் தொகுதியில், பெரும்பாலும் இந்த 3 தொகுதிகளிலும் பெரும்பான்மை முஸ்லீம்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருக்கின்றபடியினால் இந்த 3 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட சம்பந்தர் தொகுதி 75,000 மேற்பட்ட சம்பந்தர் தொகுதி 75,000 மேற்பட்ட வாக்குகள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கல்வி தொகுதியில் கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட வாக்குகள் கல்வி தொகுதியில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொத்தியூர் தொகுதியில் 130,000 மேற்பட்ட வாக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மூன்று வாக்குகளையும் நாங்கள் கூட்டி பார்க்கின்ற போது பொத்தியூர் தொகுதியில் தமிழ் மற்றும் சிங்கள வாக்குகள் போக, இதர வாக்குகள் போக, கிட்டத்தட்ட முஸ்லிம் வாக்குகளை நாங்கள் கிட்டத்தட்ட 90,000 வாக்குகளை நாங்கள் எடுத்து நோக்கினால், அதே போன்று கல்வி சம்மாந்தர தொகுதியில் கிட்டத்தட்ட முஸ்லீம் வாக்குகள் 40,000-45,000 வாக்குகளை நாங்கள் எடுத்து கொண்டால், கிட்டத்தட்ட 50,000 முஸ்லீம் வாக்குகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அப்போ 90,000 அடுத்து 50,000 140,000 வாக்கு. அதே போன்று கல்வி தொகுதியில் கிட்டத்தட்ட 40,000 முஸ்லீம் வாக்குகள் எடுத்துக்கொண்டோம். 180,000 முஸ்லீம் வாக்குகள் அம்பாறை மாவட்டத்தில் கரையோர பிரதேசத்தில் குறிப்பாக அங்கலமாக வாக்களிக்கக்கூடிய வாக்குகளாக காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் கையாள வேண்டிய யுக்தி என்ன? குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் உங்களுக்கு கூறினேன், இந்த முறை உங்களுக்கு மட்டும் 4 ஆசனங்கள் பெற முடியும் என்று கூறினேன். அல்ஹம்துலில்லா, 4 ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்திருக்கு. அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் பெறக்கூடியது. ஆனால் இம்முறை தேர்தலில் இதே அதே 4 பாராளுமன்ற உறுப்பினரை பெற முடியுமா என்பதை பற்றி நாஃபிர் ஃபவுண்டேஷன் மிக ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நான் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முதல் பல கட்சிகளுடைய பிரதிநிதிகளோடு அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான எலைன்ஸை உருவாக்கி அதன் ஊடாக நாங்கள் பார்லமெண்ட் அரசியலை செய்வதன் ஊடாக எங்களுடைய 4 ஆசன பிரதிநிதிகளை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற கருத்தை நான் தெளிவாக சொல்லி வந்தேன். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால், வியாபார அரசியல் செய்யக்கூடிய அரசியல் பெரும்பவர்கள் இந்த இடத்தில் ஒத்துவரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட மாட்டாது என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இப்போது 180,000 வாக்கை வைத்துக் கொண்டு 180,000 வாக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் தேவை என்ற அடிப்படையில் அதிக அளவான கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகள் முஸ்லிம் வாக்குகள் என்பிபிக்கு அளிக்கப்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறாக அந்த வாக்குகள் அளிக்கப்படும் என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஆனால் இன்று எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த 30,000 வாக்குகளும் என்பிபிக்கு அளிக்கப்பட்டால் மீதமாக இருக்கக்கூடிய 150,000 வாக்குகள் இருக்கின்றது. அந்த 150,000 வாக்குகள் எவ்வாறு வாக்களிக்கப்படப் போகின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போது எங்களுக்கு எந்த ஆசனங்கள் எத்தனை ஆசனங்கள் பெற முடியும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அந்த அடிப்படையிலே தான் இன்று எமது பிராந்திய சொல்லி தேர்தல் கேட்ட போது என்பிபி கட்சிக்கு அளிக்கப்பட்ட வாக்கு இந்த முறை சிறுபான்மை கட்சிகளுடைய மக்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தி என்று நீங்கள் நோக்குகின்ற போது உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது உடனடியாக இருந்தவர்களை மக்கள் 100% எதிர்த்துக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான வேட்பாளர்கள் உள்ளடக்கிய இந்த சிறுபான்மை கட்சிகளுடைய தலைமைகள் இவ்வாறான வேட்பாளர்களை போட்டியில் இடுகின்ற போது இந்த வாக்குகள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு சிதறடிக்கப்படுவதை தடுப்பதற்காக வேண்டித்தான் நாபிர் பவுண்டேஷன் எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தனித்து களம் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கட்டுப்பாடு செலுத்துவதாக நாங்கள் எங்களுடைய உயர்குளம் முடிவெடுத்திருந்தாலும் என்னுடைய சில வேண்டுதலின் பேரில் அந்த கட்டுப்பணத்தை நாங்கள் எதிரே வருகின்ற திங்கட்கிழமை கட்டுப்பணம் செலுத்துவதற்கு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இருக்கக்கூடிய 150,000 இப்போது இருக்கக்கூடிய வாக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும். உங்களிடம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், விட்டுவிட்டு இந்த சமூகத்துடைய இருப்புக்காக வேண்டி சமூகத்துடைய பார்லமெண்ட் அம்பாறை மாவட்டத்தில் சிறுபான்மை மக்களுடைய முஸ்லீம்களுடைய பார்லமெண்ட்டத்தை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ஒற்றுமையின் வேற்றுமையில் இருந்து நீங்கள் விடுபட்டு எல்லோரும் ஒன்றாக கை கோர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிரே வருகின்ற பார்லமெண்ட் தேர்தலில் 2 முஸ்லீம் ஆசனங்களை தவிர 8 ஆசனங்களை அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்களால் பெற முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.